நான் முதல்ல என்னுடைய மகனுக்காக ஜாதகம் பார்க்கறதுக்கு ஐயாக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். நீங்க எங்க இருக்கீங்க இருந்து பேசுறீங்கன்னா சென்னையில இருந்து பேசுறேன்னு சொன்னேன். அப்ப நீங்க சென்னையிலே சத்யநாராயண் சார் நம்பரை கொடுத்து அவரை பார்க்க சொல்லி சொன்னாரு. அவர்கிட்ட என் மகன் ஜாதகத்தை பார்த்தேன், அவரும் எனக்கு அட்வைஸ் பண்ணாரு. இப்ப நேரங்கள்லாம் சரியில்லை, கொஞ்சம் காண கலந்து போட்டோம், நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் இந்த கத்து எதுக்கு என் மகனுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். அப்புறம் திரும்ப சாரியை காண்டாக்ட் பண்ணேன். அப்போ ஆபீஸ் நம்பர் கொடுத்து தமிழகம் மேடத்தை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாரு. அந்த மாதிரி சொன்னாங்க, நீங்க படிங்க சார், உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னாங்க. நான் சொன்னேம்மா எனக்கு 70 வயசாயிடுச்சு, நான் படிக்க முடியுமான்னு கேட்டேன். இல்லை ஐயா நீங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோட சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டு ஜாதகத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என்னால் ஓரளவுக்கு பலன் சொல்ல முடியுது. முக்கியமாக நான் குருஜியை நேரில் முருகன் கோயிலில் சந்தித்தேன். அங்கே எல்லா குருமார்களையும் பார்த்து வாய்ப்பு கிடைச்சிது. குருஜியோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிது. அங்கே எடுத்த சங்கல்பத்தில் என்னை முழுமையாக அர்ப்பணிச்சுக்கன்னு மாமிசை சாப்பிட்றது இல்லை. குருஜி சொன்ன மாதிரி 5 மணிக்கு மேலே எதுவும் சாப்பிட்றது இல்லை. எனக்கு இது வந்து ஒரு ஜோதிட வகுப்பாக தெரியல, ஒரு ஆன்மீக வகுப்பாக தான் நான் உணர்றேன். குருஜியை நான் சத்குருவாக எடுத்துக்கிறேன். நன்றிமா.